இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிரியாணி அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி பாருங்க, அவங்க நாக்கு நடனமாடும். அப்படி ஒரு அறுசுவையும் வைக்கப்பட்ட ஒரு உணவுன்னு நிறைய பேர் ஆசையாசையா தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவா பிரியாணிய பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு காஸ்ட்லயே ஒரு பிரியாணி வித்தா எப்படி சார் சாப்பிடுறது? துபாயில வேர்ல்டு எக்ஸ்பென்சிவ் பிரியாணின்னு ஒரு பிரியாணி விற்கிறாங்க. அப்படி அந்த பிரியாணியில என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இது கோல்டுலயே செய்யப்பட்ட பிரியாணிங்க, அதனால தான் இது வேர்ல்டு எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. இந்த பிரியாணியோட ரேட்டை கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணின்னு சொல்லப்படுற இந்த பிரியாணியில என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். பாம்பே போராவ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அதுவும் துபாயில, இந்த ராயல் கோல்டு பிரியாணி விற்கப்படுது. இந்த ராயல் கோல்டு பிரியாணியில 23 கேரட் கோல்டு லீஃப அப்படியே அது மேல அழகா கோட்டிங் கொடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. பார்க்கவே பல பலன் இருக்கு. இந்த சீசன்ல புது வரவு இந்த பிரியாணின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம துபாயில இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணி இதுதான் சொல்றாங்க. இந்த பிரியாணியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீரி மட்டன் கபாப் வச்சிருக்காங்க, ஓல்டு டெல்லி மட்டன் சாப்ஸ் வச்சிருக்காங்க, ராஜ்புட் சிக்கன் கே கபாப் இருக்கு, மலாய் கோஃப்தா இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணா 45 நிமிஷம் ஆகுமா ரெடி ஆக. அப்புறம் பிரியாணியை நம்ம பிசைஞ்சு அடிக்கிறதுக்கு ரைத்தா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல, அந்த கபாப் எல்லாம் தொட்டு சாப்பிடறதுக்கு. இந்த பிரியாணியை 1-6 பேர் வரைக்கும் சாப்பிடலாமா? இப்ப இந்த கோல்டன் பிரியாணியை துபாயில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே என்ஜாய் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. துபாயில நீங்க இருந்தீங்கன்னா இந்த பாம்பே பாரவ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ரெஸ்டாரண்ட்ல, இல்லைன்னா சிம்பிளா ராயல் கோல்டு பிரியாணின்னு சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த பிரியாணியை பத்தி டீடைல்ஸ் கிடைக்கும். பிரியாணின்றது ஒரு தனி வகை எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்படி இருக்கும்போது 23 கேரட் கோல்டை, அதுவும் அந்த கோல்டு லீஃபை கபாப் மேல உருட்டி பிரியாணி மேல பரட்டி அழகா அப்படியே பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே பல பலன் இருக்கு. இந்த பிரியாணியோட ரேட்டை இப்ப சொல்றேன். ஒரு பிளேட் பிரியாணி 20,000 ரூபீஸ்னு சொல்றாங்க. 20,000 ரூபாய் கொடுத்து பிரியாணி 6 பேர் சாப்பிடலாம். கோல்டு பிளேட்டட் லீஃப் வேற அப்படியே பரவி வச்சிருக்காங்க. பிரியாணி பார்க்க ஷைனிங்கா இருக்கு. எக்ஸ்பென்சிவ் பிரியாணி சாப்பிட்டோன்னு ஒரு பெருமையும் சொல்லிக்கலாம். இந்த பிரியாணி இப்ப துபாயில இருக்கு. துபாய் வாடிக்கையாளர்களே, உங்களுக்காக ராயல் கோல்டு பிரியாணி வெயிட்டிங்ல இருக்கு. துபாயில இருக்கக்கூடிய மக்களே தாராளமா போயிட்டு இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் பிரியாணியை வேற வேற வகையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணிருப்பீங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸ்ல பண்ணப்பட்ட பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரியாணி இருக்கும் போது இது இன்னொரு வகையான பிரியாணி, கோல்டு பிரியாணி. இந்த பிரியாணியை சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணி விஷயத்தை தெரிவிங்க. அப்படி 4 பேருக்கு சொல்லுங்க. வணக்கம்ப்பா, பிஹைண்ட் வுட் ஆஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. மறந்துடாம பெல் பட்டன் அமைக்கிறீங்கப்பா.